ஐயா ராசா செல்லங்களா நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் கைஸ் இட்ஸ் வெரி பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மாஸ்டர் டீம் தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ற விதத்துல மாஸ்டர் படத்தோட கோ ப்ரொடியூசரான ஜெகதீஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா சூர்யா அவர்களோட சூரரை போட்டு திரைப்படத்தை அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ண போறதா சூர்யா அவர்கள் வந்து ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாஸ்டர் திரைப்படத்துமே அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்றதுக்காக மாஸ்டர் டீம் கிட்ட வந்து பேச்சுவார்த்தைங்கிறது நடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தளபதி ஃபேன்ஸ்க்கு தெரிய வந்துச்சு. இது வந்து சில தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய நெர்வஸ்ங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த மாதிரி நிறைய தளபதி ஃபேன்ஸோட பதட்டத்தை வந்து போக்குற மாதிரி மாஸ்டர் படத்தோட கோ ப்ரொடியூசரான ஜெகதீஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ட்வீட்ங்கிறது பார்த்ததுமே தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வேற லெவல் எனர்ஜின்னு தான் சொல்லணும். இந்த ட்வீட் வந்து அவர் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய ஹாப்பி ஃபீலிங்கிறது கிடைச்சிருக்கு. அப்படி என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா மாஸ்டர் திரைப்படத்தை பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது கொடுக்கப்பட்டு இன்னியோட 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு முன்னாடி இந்த ட்வீட்ங்கிறது போடும்போது நான் எந்த அளவுக்கு பதட்டமா இருந்தோம் அது வந்து இப்பவுமே என்னால ஃபீல் பண்ண முடியுது. பல பேரோட ஹார்ட் ஒர்க்கில் உருவான திரைப்படம் தான் மாஸ்டர். இந்த கொரோனா இஸ்யூஸ் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு படங்கிறது ரிலீஸ் ஆகி சுச்சுவேஷன்ங்கிறது வேற லெவல இருந்திருக்கும். பட் ஓகே, இப்போ எந்த ப்ராப்ளம் கிடையாது. கொரோனா இஸ்யூஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா செலிபிரேஷன் தீயா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்ங்கிறத அவர் போட்டிருக்காரு. இதன் மூலமா ஜெகதீஷ் அவர்கள் வந்து நமக்கு என்ன சொல்ல வரான்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா மாஸ்டர் திரைப்படம் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது, செலிபிரேஷன் எல்லாருக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சோ டெஃபினட்டா நம்ம எல்லாருமே நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் டே வசங்கிறத பார்க்க போறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஒரு படத்தை வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்றதுக்காக அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தான் பேச்சுவார்த்தைங்கிறது நடத்துவாங்க. அந்த வகையில மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் வந்து சேவியர் விட்ரான் கோ ப்ரொடியூசர் வந்து ஜெகதீஷ் அவர்கள். இதுல மாஸ்டர் படத்தோட கோ ப்ரொடியூசரான ஜெகதீஷ் அவர்கள் ஒரு ட்வீட்ங்கிறத போட்டு மாஸ்டர் வந்து டெஃபினட்டா தியேட்டர் ரிலீஸ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ இதன் மூலமா ரொம்ப நல்லாவே தெரியுது மாஸ்டர் டீம் வந்து எந்த வகையிலுமே ஓடிடிக்கு வந்து மாஸ்டர் திரைப்படத்தை கொடுக்க ரெடியே இல்ல அப்படிங்கிறது. நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆனாலுமே மாஸ்டர் திரைப்படத்தை டெஃபினட்டா தியேட்டர்ல தான் பார்க்க போறோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இதுல வந்து ரொம்பவே உறுதியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் யார்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி, அடுத்ததான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள், இப்ப வந்து கோ ப்ரொடியூசரான ஜெகதீஷ் அவர்களும் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறமா சேவர் பிஜோ அவர்களும் வந்து அந்த பிளான்ல தான் இருக்காரு. இதையும் தாண்டி மாஸ்டர் வந்து ஓடிடியில தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா டெஃபினட்டா அதை நம்பாதீங்க, அது ஒரு ஃபேக் நியூஸ் மட்டும்தான். சோ கைஸ், நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படம் டெஃபினட்டா தியேட்டர் ரிலீஸ் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படத்தை பாக்கறதுக்காக உங்களை யாரெல்லாம் வெறித்தனமா கதிருக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்கிற கால்பாஸ்ல தெரிவிச்சிருங்க. இன்னும் நம்ம தளபதியோட அப்டேட் எதுவுமே மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.